லோக்சபா தேர்தல்னால் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில ஒவ்வொரு கட்சியிலுமே தங்களோட தொகுதிக்கான நிக்கிறதுக்காக வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாஜக தலைவர், அதாவது தமிழ்நாடோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க வந்து கோவையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் வந்து பிழை இருப்பதாக அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சியினர் வந்து புகார் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பிழை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும்போது வந்து பத்திரப்பதிவுக்கான முத்திரைத்தாளில் தான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஆனால் அண்ணாமலை வந்து நீதிமன்ற முத்திரைத்தாளை வந்து பயன்படுத்திட்டாரு, இதுதான் பஞ்சாயத்து, இதை வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது, அவங்க அப்படி செஞ்சாலுமே அதை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக திமுக அப்புறம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவங்களுமே வந்து இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் கட்சி வந்து நேரடியாக களத்தில் சந்திக்க முடியாமல் எல்லா ட்ராமாலையுமே வந்து முக்கியமாக வேட்புமனு தாக்கலில் தான் போடுவாங்க. நான் வந்து ரெண்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தேன், ஒன்று வந்து கோர்ட் பீஸ் பேப்பர்லையும் அது போல் வந்து இன்னொன்று வேட்புமனு வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் அப்படின்ற ஒரு இதில் வந்து தாக்கல் செஞ்சிருந்தோம். ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்யும்போது எனக்கு ரொம்ப குழப்பம் இருந்துச்சு, வழக்கறிஞர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அது போக மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் எல்லாருமே வந்து என்னோடய வேட்புமனுவை ஏ டு இசட் எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு தான் எனக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க வேட்புமனு தாக்களுக்கு. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் களத்தில் எதிர்கட்சியெல்லாம் வந்து என்னை எதிர்க்க முடியாமல் தான் இப்படி பயந்து என்னை வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது, இதை வந்து புகாரின் பேரில் வந்து இப்படி குற்றச்சாட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எதிர்கட்சியை பார்த்து. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேட்புமனு தாக்கலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 15 சீரியல் நம்பர் 27 என ரெண்டு சார்பாக வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முக்கிய கட்சிகள், அதாவது எப்பயுமே வந்து முக்கிய கட்சிகள் வந்து ரெண்டு வேட்புமனு தாக்கல் செய்வது ரொம்ப வழக்கமான விஷயம். இரண்டாவது வேட்புமனு வந்து வேட்பாளர் நேரடியாக போய் தான் செய்யணும் அப்படின்றலாம் வந்து ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொய்யான தாக்கல்னு சொல்லி வேட்புமனு நிராகரிக்க சொல்கிறாங்க, சும்மா ஏதாவது காரணம் சொல்லி வேட்புமனு நிராகரிக்க சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது, இது வந்து தேர்வு போட்டி கிடையாது, இது வந்து அரசியல், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க, சுப்ரீம் கோர்ட்டே எதுவுமே சொல்லலை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, சுப்ரீம் கோர்ட் எனக்கு ஓகே சொல்லிடுச்சு, அதுவும் எனக்கு என்னோடய வேட்புமனு தாக்கலும் ஓகே ஆயிருச்சு, கையெழுத்து மிஸ் ஆனாலும் கூட கையெழுத்தும் போடலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ஏன் எதிர்கட்சிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட வேட்புமனு தாக்கல் ஆல்மோஸ்ட் ஓகே ஆனதாக சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து எப்படி பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, எந்த தொகுதியில் வந்து எந்த கட்சியெலாம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.